மரியாதைக்குரிய சிறந்த மனிதரும் சீனியர் எடிட்டரும் சிறந்த தயாரிப்பாளருமான மோகன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவர் சிறந்த படங்களை மட்டும் தயாரிக்கல, ரெண்டு சிறந்த ஆட்களையும் தயாரித்து கொடுத்துருக்காரு, ரவி ராஜான்னு. ஸோ வந்தோன்னே முதல்ல அதுதான் கேட்டேன், யார் டைரக்டரு, யார்கிட்டேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விசாரித்தேன். அப்புறம் நம்ம பையன் ராஜா கிட்ட இருந்தா ரெண்டு படம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. என்னென்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம மோகன் சார் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை இல்லை, 100 தடவை கூட யோசனை பண்ணி தான் எதையுமே செய்வார். அவருடைய வெற்றி காரணமாக இருந்தது அவ்வளோ தடவை வந்து அவர் அரைச்சி ஒரு படத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னால் அவ்வளோ யோசனை பண்ணுவார். ஸோ அதனால தான் அவருடைய சன்ஸுகளை வந்து ரெண்டு பேர்த்தையுமே ராஜாவையும் சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது, ரவியும் சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறதுனால டைரக்டருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் ப்ரொடியூசர் முதல் படம் செய்கிறதுக்கு வந்து நம்பி கொடுக்கறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். பணம் போடுறவங்க வந்து 1008 யோசனை பண்ணுவாங்க, அதாவது டைரக்ஷன் பண்ணுற ஆளுக்கு வந்து முதல்ல ஜாதகமெல்லாம் வாங்கி பார்ப்பாங்களாம், ஜோசியர்கிட்ட முடிச்சு இது டைம் ஒர்க் அவுட் ஆகுது உனக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு. நம்ம ஆளுக்கு அதை விட கிட்டிக்காரனுங்க, அவன் ரஜினி ஜாதகமே எடுத்து கொண்டு வந்து இவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரொடியூசருக்கு அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் முதல் கொண்டு மேடையில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெகன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா விக்ரம் பிரபு அவருடைய நினைவாற்றல் அது இது உழைப்பு அப்படிங்கிறது. நானும் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னென்னா அவர் உழைப்புக்கு இன்னும் அந்த உயரத்தை இன்னும் நிறையா தொட வேண்டியிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். இது வந்து இன்றைக்கி சொல்ல, பத்திரிகை கொடுக்க வந்தப்போ டைமண்ட் பாபுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது எதுவுமே அமையணும். அது என்னென்னா சினிமாவில் வந்து தான் கொஞ்சம் இந்த வாரிசுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாகுது, தள்ளி போய் தடங்களாகி அதை அரசியல் அப்படி இல்லை, ஒரே ஓவர் நைட்டில் வந்துடுறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, சொல்லிட்டுனா இல்லைங்க ஒரு இது நீங்கள் பெருசு பண்ணிடாதீங்க. அவர் ஏதோ பிடிக்கல, அவர் ஏதோ வந்தார், அதனால் அவரை பற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு ஒரு டாபிக் கிடச்சிருச்சு, பாக்யராஜ் கடுமையான தாக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை பொதுவாக பார்க்கும்போது வந்து நிறையா என் பையனும் ஒன்று சக்கிள் பண்ணிட்டுருக்கான், பாண்டியராஜன் பையனும் சக்கிள் பண்ணிட்டுருக்கான். அந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே வாரிசுகளுக்கு ஓகே ஆகிடுது, சினிமாவில் மட்டும் ரொம்ப சகல். அது அப்பாக்கள் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியறது இல்லை, அது அமையணும், அதுக்கான டைம் வரும்போது தான் அமையும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இது வித்தியாசமாக ஏதோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டைரக்டர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக அது வேறு ஜேனலில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸும் பேசும்போது கூட சொன்னாங்க, இருக்கிறதுலே அதிகமாக பேசுனது கவிதா தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொன்றா சொல்லி நம்மளையெல்லாம் சுருக்கமாக பேசுங்க சுருக்கமாக பேசணும், அவங்க மட்டும் நிறைய எழுதி பேஜ் பேஜாக வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த தமிழ் கேட்குற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் அது பரவாயில்ல. அது வந்து நான் எப்பவுமே சொல்லக்கூடியது, அந்த அளவுக்கு சுவையாகவும் தமிழை சுத்தமாகவும் பேசுவாங்க, நமக்கெல்லாம் தகராறு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து எங்காவது வந்து முன்னுரை வந்து வர எல்லாத்துக்கும் வரவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கவனிச்சிருந்தேன். மோகன் சார் கூட சொன்னார், தானுவை பற்றியா அவங்க ஏதோ சொன்னாங்களே அதை அப்படியே வாங்கிக்கோங்க, அந்த பிரிண்ட் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்பில். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் வந்து கவிதா அவர்கள் இது பண்ணுறாங்க. ஸோ படம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணும் இல்லையா, இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நம்மளே சொல்லிக்குவோம், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது, நம்ம எல்லோரும் சொல்கிறது அந்த வழக்கமாக. எங்கள் ஊரில் ஒருத்தன் சினிமா ஊருக்கு போனப்போ ஊருக்கார் ஒருத்தர் கேட்டான், ஏன் பாக்கிறச்சு கதையெல்லாம் முதல்ல எழுதிட்டு தான் அப்புறம் சினிமா எடுப்பீங்களா அப்படின்னு. இன்னி இப்படி கேட்க, நீங்கள் படம் பார்த்தா அப்படி தெரியலையாப்பா
ஏதோ அங்கே போய் ஏதோ ஒன்று தோன்றது எடுக்கிறீங்க மாதிரியே தோணுதேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நிறைய பேர்த்துட்டு இப்படி வாங்கிக்கிட்டுவேன். சின்ன வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டிகிட்ட வாங்கிக்கிட்டேன், என்னடா படம் எடுத்திருக்கேன், உங்கள் அம்மாலாம் குண்டா இல்லையா, அதுக்காக இப்படியே ஊர்மாய போவாங்க, இல்லை நல்ல கருத்து, என்னத்த கருத்து, உடனே எங்கெங்கயோ போயிட்டு கருத்து சொல்கிறேன் நான் கருத்து அப்படின்னா, இதோ ஒன்று எடுத்திருந்தால் பரவாயில்ல. அடுத்தாப்புல ஒரு வார்த்தை வந்து ஹைலைட்டாக சொன்னாங்க, இனிமேல் கதை எழுதுனா என்கிட்ட வந்து சொல்லிட்டு அப்புறம் படம். அந்தளவுக்கு எங்கள் பாட்டியெல்லாம் வந்து நான் படம் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் ரசி ரசித்து பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற குற்றங்குறைகள் எல்லாம் வந்து அப்படியே துயில் உரிக்கிற மாதிரி உரிச்சு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இந்த சின்ன வீடு படம். அது என்னென்னா நம்ம நல்லது கருத்து சொல்லணும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்படி தான் இருப்பானுங்க. எப்போ பார் நான் ஏதாவது பூர்ணிமாக்காக இந்த ஸ்கர்ட்டு அது இது இந்த மாதிரி மினி இந்த மாதிரி ஏதாவது பாம்பே போனோம்னா வாங்கினோம்னா அப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்திருக்கேன், இல்லை நீங்களும் உங்கள் ஒய்ஃப் அடாடா என் ஒய்ஃபுகளும் போட்டுருச்சுன்னா அடாடா என்ன, ரெண்டு பேரும் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் வஞ்சகமெல்லாம் வளர்ந்துருக்காங்க வில்லேஜுக்காரங்க, அதனால் அழுகளுக்கு போய் எப்படா துணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. அப்போ எப்போ பார் இது புலம்புவாங்க. அதுதான் எனக்கு சின்ன வீடுக்கு வந்து மனசை பாருங்கடா, உடம்பெல்லாம் பார்க்குறீங்க, மனசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிண்டல் அடிச்சுட்டே சொல்லிகிட்டே இருக்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த சின்ன வீடுங்கிற அந்த தாட்டே வந்தது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே அந்த டெய்லர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாக தோணுது. அதனால் வெற்றி விழாவில் மீண்டும் சந்தித்து பேசுவோம். இவ்வளோ சுருக்கமாக ஒரு விழா சினிமா விழா முடிகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இழுத்துடுவாங்க பத்திரிக்கையாளர்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் அப்படின்னு நெளிஞ்சு கிழிஞ்சு பத்திரிக்கையாளங்க அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் பிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சுருக்கமாக முடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படம் ஓ அது முடிச்சாகணுமா, அந்த கட்டாயம் அப்படி வாங்க, சும்மா சோழியும் குடும்பி சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்களே, கரெக்டாக இருக்கு. சரி சீக்கிரமாக படம் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். நன்றி, வணக்கம்.